ஸோ வெல்கம் பேக் டு வீடியோஸ் நான் போகிறேன்னா வா வாத்தியார் டீசர் தான் போகிறது முன்னாடி ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வாரம் ஃபுல்லாக நிறைய வேலை, இப்போ கூட எனக்கு வேலை இருக்குது, அது அவசரமாக வீடியோ பண்ணுறது தான் போகிறேன். இதாச்சும் சமைக்கிற டைம் முட்டை ஐம் நாட் ஈட்டிங் டுடே லஞ்சு, இன்றைக்கி லஞ்சு வேறு ஏதாவது பார்த்துக்கணும், பழங்களும் சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த டைம் தான் நான் இப்போ இதுக்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கிளம்பணும் இன்னொரு 5-10 மினிட்ஸில், அதனால் வாங்க பார்த்துருவோம். அதனால தான் அங்கே ரீசன் டிலேக்கான ரீசன் அதுதான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. லெட்ஸ் கோ, ஐம் ரியலி பம்ப்ட் அப் ஃபார் திஸ். நலன் குமாரசாமி ஃபிலிம் அண்ட் சனா மியூசிக், கார்த்தி படம், அமேசிங் போஸ்டர்ஸ், செம்மையாக இருந்துச்சு. அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணது மாதிரி ஒரு காமிக்கல் வே ஆஃப் ப்ரெசென்டிங் த போஸ்டர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு செம்மையாக ஒர்க் இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். ஸோ 3-2-1 லெட்ஸ் கோ. ஏண்டா கேன் எனிவன் எக்ஸ்பிளைன் ஏன் அந்த காக்கி சட்டை அப்படி இருக்குன்னு? சரி, ஒரு ரிதம்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஓ, இது என்னது? சனா. ஆ, நைஸ். சினிமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, லைட்டிங் எல்லாம் செமையா இருக்கு. செம்ம மஜா வருது. செம ஃபன்னான செம வைபான ஒரு டீசர் ஆச்சு. என்ன கேட்டீங்கன்னா, நடுவில் அந்த இன்டர்கட்ஸில் அந்த டான்ஸ் ஆட விடுறது, அந்த மியூசிக்கு பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, செம்ம வைபாக இருந்துச்சு. அந்த ஃபன்னான ஒரு வைபை பயங்கரமாக எடுத்தாந்து கொடுத்துச்சு பிஜிஎம் வந்து ஆச்சுலாம். அண்ட் விஷுவலி ரொம்ப ப்ளீஸிங்காக அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண விதம், என்னது இதை பாருங்கள் இந்த கலர்ஸு, முக்கியமாக கார்த்தி சார் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கலர்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டேஜிங்லாம் பார்க்குறதுக்கு ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குது, செமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் பொண்ணி ஒன்று தான் புரியல, ஏன் அந்த காக்கி சட்டை அந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது, அது மட்டும் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மற்றபடி அதுதான் எனக்கு ஒரே டவுட்டு. ஓகேங்களா, சினிமோட்டோகிராஃபி யார்? சினிமோட்டோகிராஃபி டேரக்டர் ஃபோட்டோ ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். அமேசிங் ஸ்டப், செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஐயா, எடிட்டிங் வாஸ் ரியலி கிறிஸ்ப். ஏன் எடிட்டிங் வந்து அப்படி சொல்கிறேன்னா, பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணாங்களா இல்லை எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி பீட்டை போட்டாங்களான்னு தெரியல, பட் அந்த டீசரே ஒரு செம்ம ரிதமில் இருக்குது. அண்ட் தேர் ஆக்ஷன்ஸ் ஆர் வெரி வெல் கொரியோகிராஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அது பாட்டு அதே மியூசிக்கை தூக்கி பிஜிஎம் போட்டால் தெரியல அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, பட் அந்த பிஜிஎம்க்கும் விஷுவல்ஸ்க்கும் ஒரு சிங்க் செம்மையாக இருந்துச்சு. அதான் ஆக்சுவலாக செம்ம மஜாவாக செம்மையாக இருக்கும் நினச்சி. ஆக்சுவலாக கார்த்தி பேக் இன் ஃபன் ஜோன் அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. கடைசி என்ன பண்ணார்? சாரிங்க, பிளாங்க் ஆகிட்டேன். சத்தியமாக ஞாபகம் இல்லை என்ன கார்த்தி படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, செக் பண்ணிடுவோம். எனக்கு ஞாபகம் இல்லைங்க கார்த்தி லாஸ்ட் ரிலீஸ் என்ன படம் வந்துச்சு தெரிலங்க, கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓ, சே, மெய்யழகன்ல, சாரிப்பா, எப்படிப்பா அந்த படத்தை நான் மறந்தேன், மன்னிச்சிருங்கப்பா. என்னை எப்படி வேணாலும் இதுக்காக என்ன வேணால் திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் மெய்யழகனை மறந்துருக்க கூடாது, மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ மெய்யழகு முன்னாடி பொன்னியின் செல்வன் அப்படி தான் இருந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் வெயிட் வாட்ச் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் நலன் படம் அப்படின்றப்ப ஒரு ஃபன்னான ஒரு படம் அப்படின்றது தான் இங்கேயும் டீசர்லேயும் வருது. லெட்ஸ் வெயிட் வாட்ச். ஓகே, ஐம் ரியலி பம்ப் ஃபார் திஸ். சனா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் தான் வீடியோவில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சொல்லி பார்ப்போம். நன்றி.